புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான நாள். ஆஸ்கர்ஸ் 95th ஆஸ்கர்ஸ் வந்து இப்போ நாமினேஷன்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது, இந்த படங்கள் வரும், அந்த படங்கள் வரும் அப்படின்னு. அதில் முக்கியமான ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஒரு பெரிய சம்பவம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ வந்து அப்படியே ஆரம்பிங்க, என்னென்ன இருக்குன்னு. முதல்ல வந்து நம்ம 11 நாமினேஷன் வாங்கியிருக்கிறது வந்து எவ்ரி திங் எவ்ரிவேர் ஆல் அட் ஒன்ஸ். ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு இந்தியராக நாம் வந்து ரொம்பவே ஷாக்கிங்காக, எல்லோரும் ரொம்பவே பிளான்டாக எப்படியும் இந்த வாட்டி வந்துடும் அப்படின்னு ஒரு வருஷமே நான் நினைப்போம். கமல் சாரோட படங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய தடவை வந்து ஆஸ்கர் வரைக்கும் போகும். அதே மாதிரி அமீர்கானோட படங்கள் எல்லாத்தையுமே இந்தியன்ஸ் இந்தியா சார்பாக அனுப்பி வைப்பாங்க. கோட்னு ஒரு படம் போச்சு, திதின்னு ஒரு படம் போச்சுன்னு நிறைய படங்கள். அதே மாதிரி இந்த ஆண்டும் இந்தியா சார்பாக அனுப்பப்பட்ட திரைப்படம் வந்து லாஸ்ட் ஷோ, குஜராத்தி திரைப்படமான அந்த லாஸ்ட் ஃபிலிம் ஷோ அப்படிங்கிறது அனுப்பியிருந்தாங்க. இது இல்லாமல் RRR அனுப்பியிருக்கலாமே, காந்தாரா அனுப்பியிருக்கலாமே, நிறைய சர்ச்சைகள் வந்துச்சு. அதெல்லாம் தாண்டி காந்தாரா RRR மாதிரியான படங்கள் வேற ஒரு ஆப்ஷன் மூலயமா வந்து ஆஸ்கர் லிஸ்ட்டுக்கு எலிஜிபிலிட்டி கேட்டகரிக்குள்ளே போச்சு. ப்ளஸ் RRR டீம் எஸ்எஸ் ராஜமௌலியிலிருந்து, ஜூனியர் NTRலிருந்து, ராம்சரன்லேருந்து எல்லாருமே ஒரு 6 கிட்டத்தட்ட கேம்பெயினாகவே வந்து பிஆர் கேம்பெயினாக, ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க்லேருந்து எல்லா ஜேம்ஸ் கேமரன் மாதிரியான ஹாலிவுட்டின் புகழ்பெற்ற இயக்குநர்கள்ட்ட வந்து ப்ரொமோஷன் பண்ணிகிட்டே இருந்தாங்க படத்தை. அது நம்ம நிறைய வீடியோக்கள்லையும் பார்த்தோம். வெரைட்டியிலேருந்து எல்லா இணையதளங்கள்லையுமே வந்து RRR படம் பற்றி எழுதிக்கிட்டே இருந்தாங்க. ஃபாரின்லேருந்து வரக்கூடிய எந்த மக்களை பார்த்தாலும் சரி, RRR பார்த்துட்டேன், நாட்டு நாட்டு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சு அத்தனை விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவ்வளோ பிஆர் ஆக்டிவிட்டி அந்த படத்துக்கு பண்ணிட்டு இருந்தாங்க. கோல்டன் க்ளோப், ஆமாம், கோல்டன் க்ளோப் வேறு அந்த பாட்டுக்கு வந்து பெஸ்ட் ஒரிஜினல் சாங் அப்படிங்கிறது கீரவாணி சாருக்கு தந்திருந்தாங்கிறப்பவே சரி, எப்படியும் ஆஸ்கார் பட்டியலில் இந்த முறை நமக்கு வந்து RRR உள்ளே போயிடும், ஏதோ ஒரு அவார்டில் வந்து லாக் ஆயிரும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சு, இந்த பட்டியலில் நம்ம எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பெஸ்ட் ஒரிஜினல் சாங் அப்படிங்கிற கேட்டகரியில் RRR படத்துடைய நாட்டு நாட்டு பாடல் செலக்ட் ஆயிருக்கு. கீரவாணி மியூசிக்கில் சந்திரபோஸ் லிரிக்ஸில் அந்த பாட்டு செலக்ட் ஆயிருக்கு. அது இல்லாமல் அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய வேறு நாமினேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா, பிளாக் பேந்தர் வக்காண்டா ஃபார் அவர் படத்தில் இருக்கக்கூடிய லிஃப்ட் மீ அப் அப்படிங்கிற பாடல் ரிஹானா பாடியிருந்தாங்க. அதே மாதிரி எவ்ரி திங் எவ்ரிவேர் ஆல் அட் ஒன்ஸ் படத்தில் இருக்கக்கூடிய திஸ் இஸ் எ லைஃப் அப்படிங்கிற பாடல், டாப்கன் மேவரிக்கில் இருக்கக்கூடிய ஹோல்ட் மை ஹேண்ட் அப்படிங்கிற பாடல், அப்புறம் டெல் இட் லைக் எ உமன் அப்படிங்கிற படத்தில் வர அப்ளாஸ் அப்படிங்கிற பாடல். இதில் ஹோல்ட் மை ஹேண்ட் ஆகட்டும், லிஃப்ட் மீ அப் ஆகட்டும், திஸ் இஸ் எ லைஃப் ஆகட்டும் ரொம்பவே நல்ல பாடல். அதுலேயும் லிஃப்ட் மீ அப் அப்படிங்கிற பாடல் வந்து ரொம்பவே ஒரு சோல்ஃபுல்லாக இருந்த ஒரு பாடல். RRR படத்துடைய பாடலுக்கு ரொம்பவே டஃப் ஃபைட் கொடுக்கக்கூடிய பாடலாக இந்த பாடல்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா பிளாக் பேந்தரோட இதற்கு முந்தைய பாகத்தில் வந்து லுட்விக் கோரான்சன் ஏற்கனவே பெஸ்ட் கம்போசர் விருது வாங்கியிருந்தார் ஆஸ்கர்ஸில். இந்த ஆண்டு மறுபடியும் அவருக்கு வந்து ஆஸ்கர் கிடைக்குதா, அதாவது பிளாக் பேந்தர் டீமுக்கு வந்து இன்னொரு ஆஸ்கர் கிடைக்குதா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். இது இல்லாமல் ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸாக இன்னும 2 இந்திய படங்களுக்கு வந்து ஆஸ்கர் நாமினி ஆகியிருக்கு. ஒன்று வந்து டாக்குமெண்ட்ரி ஃபீச்சர், இன்னும் டாக்குமெண்ட்ரி ஷார்ட். அது என்னென்ன படங்கள் ஜான்சன்? ஷார்ட்டில் வந்து எலஃபண்ட் விஸ்பர்ஸ் வந்துருந்துச்சு, ஆல்ரெடி அது நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகி பயங்கரமான ஒரு இது கிடச்சிருந்துச்சு ரீச். என்னென்னா அது வந்து ஒரு பாண்டிங் பற்றி, ஒரு எலஃபண்ட்டுக்கும் ஒரு ஹியூமனுக்கும் இடையில நடக்கக்கூடிய ஒரு பாண்டிங்கு. இன்னொன்று அந்த எலஃபண்ட் ஒரு கேம்ப்புனா எப்படி இருக்கும் அந்த இது. அப்புறம் வந்து அந்த கிளிப்பு கூட நம்ம நிறைய பார்த்துருப்போம், அந்த பாட்டி வந்து மேலே வந்து படு அப்படின்னு சொல்கிறது, அந்த யானைக்குட்டி வந்து அப்படியே கேட்டுக்கிட்டு வந்து படுத்துக்கிட்டு விளாண்டுக்கிட்டு இந்த மாதிரி பயங்கரமாக இருந்தது. அந்த பாண்டிங் பார்க்குறதுக்கு முக்கியமாக ஹியூமனு அண்டு அந்த எலஃபண்ட் இதுக்கான பாண்டிங்கை பற்றி பேசின ஒரு டாக்குமெண்ட்ரி. அது என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவோம், என்ன மாதிரி இது பண்ணுவோம், என்ன மாதிரி கம்யூனிகேட் பண்ணுவோம்னு நிறைய விஷயங்கள் வந்து அதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாங்க. இத்தனைக்கும் அது ஒரு ஷார்ட் தான், ஆனால் அதுலேயே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக காட்டியிருந்தாங்க அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயமா இருந்துச்சு. அதனால தான் இந்த பட்டியலில் அது இருக்குது அப்படின்றதும் எனக்கு தோணும். அதே மாதிரி ஆல் தட் பிரீதர்ஸ் அப்படிங்கிற டாக்குமெண்ட்ரி ஃபீச்சர் ஃபிலிம் அதுவுமே வந்து இந்த வருடம் ஆஸ்காருக்கு செலக்ட் ஆயிருக்கு. ஒரு இந்திய திரைப்படமாக ஒரு 3 படங்கள் நமக்கு இதுக்கு முன்னாடி வந்து இந்திய படம்லாம் எப்பப்பா ஆஸ்கார் வாங்கியிருக்கு அப்படின்லாம் யோசிச்சா, ஸ்லம்டாக் மில்லியனர் சார் அப்படிம்பாங்க, சார் அது இந்தியன் படமே கிடையாது, அது வந்து ஹாலிவுட் படம், இந்தியன்ஸை வச்சு எடுத்த ஒரு படம் அவ்வளோதானே தவிர அது வந்து இந்தியன் படம் கிடையாது, அது டேனி பாயில் அவர் டைரக்ட் பண்ண படம் அப்படின்லாம் நம்ம என்ன சொன்னாலும் சரிப்பா ஒரு இந்திய படமாக ஸ்லம்டாக் மில்லியனர் போயிருக்கு அப்படின்னு மறுபடியும் வருவாங்க. ஸோ இல்லைப்பா, இனிமேல் வந்து இந்திய படமாக ஒரு 3 படங்கள் ஆஸ்கர் பட்டியலுக்கு போயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அதுவும் ஒரே ஆண்டில் இதை தாண்டி என்னென்ன படங்கள் வந்து நிறைய ஆஸ்கர் நாமினிஸ் ஆயிருக்கு அப்படின்னா, எவ்ரி திங் எவ்ரிவேர் ஆல் அட் ஒன்ஸ் தேட்டரில் இந்த படம் வந்தப்போ பார்த்து லைக்காத, பார்த்து கிளாப் தட்டாத, பார்த்து மெஸ்மரைஸ் ஆகி இப்படி ஒரு படம் டைரக்ட் பண்ண முடியுமா, இந்த ஸ்கிரிப்ட் எப்படி யோசிச்சாங்க அப்படின்னு பாராட்டி தள்ளுற அளவுக்கு ஒரு படம்னா அது வந்து எவ்ரி திங் எவ்ரிவேர் ஆல் அட் ஒன்ஸ் தான். ஒரு பர்டிகுலர் கதா, ஒரு குறிப்பிட்ட கதாபாத்திரம், அந்த கதாபாத்திரத்துக்கோட மண்டைக்குள்ளே எத்தனை கதாபாத்திரங்கள் ஓடும், அந்த எல்லா கதாபாத்திரத்துக்கும் உயிர் இருந்து அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சீன்ஸ் வச்சா சொல்கிறப்பவே வந்து எப்பா கதையை சொல்லுப்பா நீ என்ன சொல்ல வர அப்படின்னு ஒன்று தோணும்ல, அதுதான் அந்த படமே. அவ்வளோ வித்தியாசமாக அதுக்கு ஒரு ஒன்லைன் அப்படின்னு சொல்லவே முடியாது, ஏன்னா அப்படி ஒரு படமாக இருந்துச்சு. 11 ஆஸ்கார் நாமினி ஆகியிருக்கு அந்த படம். இந்த வருடம் அதிக நாமினி ஆன படம் எவ்ரி திங் எவ்ரிவேர் ஆல் அட் ஒன்ஸ் தான். இது இல்லாமல் இதுக்கு அடுத்து வந்து அதிகப்படியான ஆஸ்கர்ஸ் எது இடம் பிடிச்சிருக்குன்னா, ஆல் குவைட் இன் வெஸ்டர்ன் ஃபுட்.
இது வந்து ஒரு போர் போர் சூழலை பற்றி பேசக்கூடிய ஒரு படம். போர் எவ்வளோ கொடூரமானது அப்படின்னு புரிய வைக்கிறதுக்கான ஒரு படமாக இருந்துச்சு. ஒரு ஒரு நாட்டுக்கு இடையில நடக்கக்கூடிய போர்ல அவங்க வந்து அந்த ஃபீல்டில் இருக்கிற சோல்ஜர்ஸை வந்து பேசுறது, அங்கே நடக்கக்கூடிய மரணங்கள், இதெல்லாம் எதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறது, எந்த ஒரு பிரயோஜனமுமே இல்லாமல் வெறும் போர் மட்டுமே நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி பேசின ஒரு படமாக இருந்துச்சு. ஸோ இதுவும் வந்து ஸ்ட்ரீமிங்கில் நமக்கு நெட்ஃப்ளிக்ஸில் வந்துருந்துச்சு. ஸோ அது பார்த்துட்டும் இந்த எண்ணம் பலருக்கும் தோணியிருக்கும், இதுவும் ஒரு ஒர்த்தான ஒரு படமாக இருந்துச்சு அப்படிங்கிறது. அது இன்னொன்னா அது வந்து ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸு அப்படிங்கிறத தாண்டி உங்களை டச் பண்ணுற அளவுக்கான ஒரு படமாக இருந்துச்சு. ஒரு போரோட கோரத்தை காட்டுறதுன்றது இருக்குல்ல, அதை வந்து அது அந்த படம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தது. ஆல் குவைட் இன் த வெஸ்டர்ன் ஃப்ரண்ட் படத்தோட அதே மாதிரி 9 விருதுகளுக்கு பரிந்துரை செய்யப்பட்ட இன்னொரு படம் வந்து பேன்சிஸ் ஆஃப் இன்சிடென்ட் அப்படிங்கிற படம். இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 8 படங்கள் 5 அல்லது அதற்கு மேற்பட்ட விருதுகளுக்கு வந்து பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு. பெஸ்ட் பிக்சர் அப்படிங்கிற நாமினிஸ் வந்து கடந்த சில ஆண்டுகளாகவே வந்து 10 நாமினி 11 நாமினிங்கிற மாதிரி வந்துகிட்டு இருக்கு. இந்த ஆண்டுமே நிறைய படங்களுக்கு வந்து பரிந்துரை பண்ணியிருக்காங்க. ஆல் குவைட் ஆன் த வெஸ்டர்ன் ஃப்ரண்ட், அவதார் த வே ஆஃப் வாட்டர், ஜேம்ஸ் கேமரோன் படம், இந்த ஆண்டு அதிகப்படியான உலகம் முழுக்கவே வந்து அதிகப்படியான டிக்கெட்டுகள் விற்று தீர்த்த படம் அப்படின்னா வந்து அவதார் த வே ஆஃப் வாட்டர் தான். அவதார் படத்தின் 2nd பாகம் அது. அப்புறம் பேன்சிஸ் ஆஃப் இன்சிடென்ட், அப்புறம் எல்விஸ் அப்படிங்கிற மியூசிக்கல் திரைப்படமுமே வந்து பெஸ்ட் பிக்சர் நாமினியில் இருக்கு. எவ்ரிதிங் எவ்ரிவேர் ஆல் அட் ஒன்ஸ் அப்படிங்கிற திரைப்படம் ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம், அந்த படமும் பெஸ்ட் பிக்சர் நாமினியில் இருக்கு. ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்கோட தி ஃபேபிள் மேன், தார், டாப்கன் மேவரிக், ஒரு படம் 30 பின் அதோட சீக்குவல் எடுக்க முடியும் அப்படின்னு எடுத்து, கிட்டத்தட்ட டாம் குரூஸ் அந்த 30 எந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனும் இல்லாமல் அப்படியே இருந்தாருங்கிறதும் சிறப்பம்சம். ஸோ அவரோட வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்கள், அவர் எப்படி இருந்தார், எப்படி வந்து ஒரு கோச்சாக இங்கே மாறி ஒரு தனி பைலட்டாக இருந்த ஒருத்தர் எப்படி ஒரு டீமை வந்து மேனேஜ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியான படமாக இருந்த டாப்கன் மேவரிக், ட்ரையங்கிள் ஆஃப் சேட்னஸ், உமன் டாக்கிங், சிறந்த திரைப்படங்களுக்கான பரிந்துரை அப்படிங்கிறது இந்த 10 படங்கள் தான். அடுத்தடுத்த நாட்களில் என்ன மாதிரியான படங்கள்லாம் வந்து அதிகம் கட்டாயமாக விருது வெல்லும், எதெல்லாம் மிஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வேற ஒரு வீடியோக்களில் பார்க்கலாம். மார்ச் 12 ஆஸ்கர் விருதுகள் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கு முன்னாடியே இந்த படங்கள் ஏற்கனவே பார்த்தவங்க, இல்லை இதுக்கப்புறம் இந்த படங்களை தேடி பிடிச்சி பார்க்குறவங்க, இந்த படம் தான் கட்டாயமாக ஆஸ்கர் விருது வெல்லும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. இந்தியாவில் நிறைய பேர் வந்து RRR கட்டாயமாக நாட்டு நாட்டு பாடல் வெல்லும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருப்பாங்க. ஸ்டில் அதில் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடும் போட்டியாளர்களாக லிஃப்ட் மீ அப் பாடலும் டாப்கன் படத்தில் வர பாடலும் கட்டாயமாக இருக்கும். இதில் எந்த படைப்புகள் எல்லாம் விருதுக்கு தகுதி பெறுகின்றன அப்படிங்கிறத வந்து பொறுத்துன்னு தான் பார்க்க வேண்டும். நன்றி.